அனைவருக்கும் வணக்கம். கதைகள் சூழ் உலகில் இன்னைக்கு வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பார்க்க போகிறோம். பொன்னியின் செல்வன் பாகம் 1 அந்த திரைப்படத்தோட ட்ரெய்லர் வந்து இப்போ ரிலீஸ் ஆச்சு இல்லையா, அந்த ட்ரெய்லரோட பிரேக் டவுன் வந்து பார்க்கலாம். ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த திரைப்படம் வந்து கல்கியோட நாவல் பொன்னியின் செல்வனை தழுவி எடுக்கப்பட்டது, பேஸ்ட் ஆன் பிஎஸ் ஸ்டோரி. அதனால அதோட எக்ஸாக்ட் பிக்சரைசேஷன் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. இட்ஸ் அ ட்ரீம் கம் ட்ரூ அப்படின்னு சொல்லலாம். எல்லா பொன்னியின் செல்வன் நேயர்கள், பொன்னியின் செல்வன் ஆசைப்பட்டு வாசிக்கிற அத்தனை பேருக்கும், ஏன்னா பல வருஷமாக நிறைய பேர் முயற்சி பண்ணி இப்போ கடைசியாக மணிரத்னம் அவர்கள் வந்து முதல் முயற்சி எடுத்திருக்கிறாரு. ட்ரெய்லர் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. கதை படித்த எல்லாருக்குமே அந்த ட்ரெய்லர் பார்க்குறப்ப ஒவ்வொரு சீனும், இது எந்த சீன், இது எந்த இடத்துல வரும், இது எல்லாமே நிறைய விவாதம் பண்ணிட்டாங்க. நம்ம இந்த வீடியோவில் வந்து அந்த ட்ரெய்லரில் வர்ற காட்சிகள் வந்து கதையில் வருதா இல்லையா, அப்படி கதையில் வந்தால் எந்த காட்சியில் வருது, இதை பற்றி இந்த வீடியோவில் நம்ம கொஞ்சம் தெளிவாக பார்க்கலாம். எடுத்ததோ லைகா ப்ரொடக்ஷன்ஸ், சுபாஸ்கரன் பிரசன்ஸ். இதோட பேக்ட்ராப்பில் வந்து பொன்னியின் செல்வனில் பேசப்படுற அது சம்மந்தப்பட்ட இடங்கள் இருக்கிற அந்த மேப்பு தான் இருக்குது. அதுக்கப்புறம் தஞ்சை கோட்டையை வந்து காட்டுறாங்க, காமிச்சிட்டு அதுக்கப்புறம் பேஸ்ட் ஆன் கல்கிஸ் புக் இதெல்லாமே சொல்லி அவர் கமல்ஹாசன் அவர்கள் குரலில் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, 1000 வருஷத்துக்கு முன்னால், அதாவது பொன்னியின் செல்வன் கதை நடக்கிற காலகட்டம் வந்து 968வது வருடம். அந்த காலகட்டத்துக்கு அப்புறம் எப்போ வந்து ராஜராஜ சோழர் அரியணைக்கு வராரோ அப்போதான் சோழர்களோட பொற்காலம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பொற்காலத்துக்கு முன்னால் அப்படின்னு சொல்கிறாரு, 1000 வருஷத்துக்கு முன்னால், சோழர்களோட பொற்காலத்துக்கு முன்னால் ஒரு தூமகேது தோணுச்சு. அதை வந்து ஒரு வால் விண்மீன் அப்படின்னு அழகான தமிழ்ல வந்து சொல்லியிருக்காங்க. அந்த விண்மீன் வந்து சோழ பேரரசோட வான்ல வந்து வருது. அரச குடும்பத்துல இருக்கிற யாரையோ ஒருத்தரை வந்து அந்த விண்மீன் பழிவாங்க போகுது அப்படின்னு ஜோதிடர்கள் எல்லாருமே சொன்னாங்க. அதே மாதிரி பகை வந்து நாட்டை சூழ்ந்துச்சு, வஞ்சம் வந்து அரண்மனைக்கு உள்ளேயே வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நந்தினி அவங்கள வந்து பின்புறமா இருந்து காமிச்சு இப்படி ஒரு இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துதான் இந்த ட்ரெய்லரை வந்து ஆரம்பிக்கிறாங்க. இதுல ஆரம்பத்துல வந்து தஞ்சை கோட்டை வாசலை வந்து காட்டுறாங்க. அந்த வால் நட்சத்திரம், அந்த வால் விண்மீனை வந்து பேக்ட்ராப்ல வச்சு ஒரு பெரிய கப்பல் கட்டுறாங்க. அந்த கப்பலோட முகத்துல வந்து ஒரு பெரிய புலி இருக்கு. சோழர்களோட சின்னம் வந்து கொடி எல்லாமே புலி தானே, அந்த புலி முகம் கொண்ட ஒரு பெரிய கப்பல் வந்து காட்டுறாங்க. ஏற்கனவே நம்ம டீசர் ட்ரெய்லர்ல வந்து நம்ம பார்த்த மாதிரி நிறைய கடல் போர்கள் எல்லாமே, அந்த சீன்ஸ் எல்லாமே படத்துல இருக்கு அப்படின்னு தெரியுது. உங்களுக்கு கதைப்படி நேரடியா கடல் போர்கள் எதுவுமே கதையில இருக்காது, ஆனா ஒரு பிளாஷ்பேக் மாதிரி சொல்றப்போ நம்ம கடல் கடந்து போர் செய்யறத பத்தி நிறைய பேசுவோம், அதை பத்தின நேரடி வர்ணனை தான் இருக்காது. படத்துல காட்டுறப்போ அந்த போர்களை வந்து காமிச்சிருக்காரு மணிரத்னம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் சோழ அரசர் சுந்தர சோழரா நடிச்சிருக்கிறது வந்து பிரகாஷ் ராஜ் அவர்கள். அவரை காமிச்சு அவருக்கு முன்னால ஒரு நீண்ட வாள் இருக்கிறத காமிக்கிறாங்க. அதாவது அவர் வந்து படுத்த படுக்கையா இருப்பாரு கதைப்படி. இதுல வந்து எப்படி என்ன நோய் வந்து அவர் முடியாம இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டுலாம் தெரியல படத்துல. கதைப்படி வந்து பக்கவாதம் வந்து படுத்த படுக்கையா இருப்பாரு சுந்தர சோழர். அவர் முன்னால இப்ப வந்து ஒரு வாள் இருக்கிற மாதிரி காமிக்கிறாங்க. அந்த அரியணை அந்த வாளுக்குதான் வந்து ஒரு போட்டி. ராஜ குடும்பம் சம்பந்தப்பட்ட யாரோ ஒருத்தவங்களை வந்து இந்த தூமகேது பழி வாங்கிடும் அப்படிங்கறதுக்காக அந்த ஃப்ரேம் காட்டுறாங்க. பகை நாட்டை சூழ்ந்தது அப்படிங்கிற இடத்துல வந்து சிற்றரசர்கள் எல்லாரும் சுத்தி உக்காந்து ஏதோ ஆலோசனை பண்ணிக்கிட்டு இருக்கிறத வந்து காட்டுறாங்க. அதுல வந்து சரத்குமார் அவர்கள் இருக்கிறது நல்லாவே தெரியுது. அதனால பெரிய பழுவேட்டரையர், சம்புவரையர் இவங்க எல்லாரும் சேர்ந்து கூடி பேசுற ஒரு ஆலோசனை சீன் அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். கடல் கொந்தளித்தது அப்படின்னு வர்ற இடத்துல வந்து ஒரு கலங்கரை விளக்கம் காட்டுறாங்க, கோடிக்கரை கலங்கரை விளக்கம். வஞ்சம் அரண்மனை புகுந்தது அப்படின்னு சொல்றப்ப நந்தினி, அதாவது ஐஸ்வர்யா ராய் அவர்கள பின்பக்கம் இருந்து அவங்க கடலை பார்த்த வண்ணம் இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. கதைப்படி வந்து பொன்னியின் செல்வரை கூட்டிட்டு வந்தியத்தேவன் மறுபடியும் இங்க தஞ்சாவூர், அதாவது பழைய அறைக்கு கூட்டிட்டு வர்றதுக்காக அந்த இரண்டாம் பாகம் சுழற்காத்து பூங்குழலியெல்லாம் காப்பாத்துவாங்கல்ல, அந்த சீனுக்கெல்லாம் அப்புறம்தான் வந்து கோடிக்கரையில நந்தினி வந்து காத்துக்கிட்டு இருப்பாங்க. அந்த கடல்ல இவங்களை வரவேற்கிறதுக்கு, இவங்க போட்ட திட்டம் என்ன ஆச்சு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக கடற்கரையில வந்து காத்துக்கிட்டு இருப்பாங்க. இது முடிஞ்சதுமே ஆதித்த கரிகாலனோட இன்ட்ரோ தான் வருது.
விக்ரம் அவர்கள். ஆதித்த கரிகாலனோட கதாபாத்திரம் வந்து ஒரு மிகப்பெரிய வீரர் ஆதித்த கரிகாலர். அதே சமயம் ஆதித்த கரிகாலரோட போர் எப்படி இருக்கும், அதே மாதிரி அருள்மொழிவர்மரோட போர் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுக்கான அந்த வித்தியாசத்தை கதையில வந்து ரொம்ப தெளிவாகவே நிறைய இடத்துல வந்து சொல்லியிருப்பாங்க. வந்தியத்தேவனுக்கு ஆரம்பத்தில் எஜமானர் வந்து ஆதித்த கரிகாலர் தானே. எப்போ அருள்மொழிவர்மரை வந்தியத்தேவன் பார்ப்பானோ அப்போ வந்து யோசிச்சு பார்ப்பான் இந்த ரெண்டு போர் முறைகளை பற்றின வித்தியாசத்தையும். ஆதித்த கரிகாலர் வந்து யுத்தம் செஞ்சு திருமண நாடுகளில் வந்து எங்கே பார்த்தாலும் ஓலக்குரல் தான் கேட்கும். அதாவது எப்போவுமே யுத்தம் அப்படிங்கிறது எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் இருக்கும். ரொம்ப ஆவேசத்தோடு இருக்கும் ஆதித்த கரிகாலரோட யுத்தம். இதை டெபிக் பண்ணுற மாதிரி ஆதித்த கரிகாலரோட யுத்த சீன்ஸை காமிச்சு தான் சியான் விக்ரம் அஸ் ஆதித்த கரிகாலன் அப்படின்னு சொல்லிட்டு நேம் போடுறாங்க. ஸோ அந்த சீன்ஸில் இருந்தே அவரோட கேரக்டரைசேஷன் எப்படி அப்படிங்கிறத வந்து ரொம்ப தெளிவாக சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் நிறைய கப்பல்கள் வந்து கடல்ல போறது காட்டுறாங்க. கதையில அது எந்த சீனுக்காக அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. ஆனா நிறைய இடத்துல வந்து நம்ம கடல் கடந்து இலங்கைக்கு படை போற மாதிரி பிளாஷ்பேக் இந்த கரண்ட் ஸ்டோரியில இருக்கிற சீன்ஸ் எல்லாமே இருக்கு. இந்த கப்பல் படைக்கு ஒரு கமாண்டர் மாதிரி அருள்மொழிவர்மர் இருக்கிற மாதிரி, அதே மாதிரி கப்பல் அடிபாகத்துல இருந்து அருள்மொழிவர்மர் குதிரையில வர்ற மாதிரி, அதாவது ஜெயமரவி அவர்கள் அது காட்டுறாங்க. ஏற்கனவே சொன்ன மாதிரி கப்பல் போர் பத்தி நேரடியான வர்ணனை எதுவுமே பொன்னியின் செல்வன்ல இல்ல. இதெல்லாம் பாக்குறப்போ எனக்கு வந்து கடல் புறா நாவல்லாம் வந்து ஞாபகம் வருது. கப்பல் இவ்வளவு பெருசா கட்டமைச்சிட்டு அந்த கப்பலுக்கு உள்ள இத்தனை மனிதர்கள் இருந்து அதுக்குள்ள இருந்தே போர் நடத்துற யுக்தி எல்லாமே ரொம்ப தெளிவா கடல் புறாலதான் வரும். கடல் புறாவோட இறக்கைகள் விரியிறப்ப உள்ள இருந்து அப்படி சர மாதிரி அம்புகள்லாம் வரும். அந்த மாதிரி வந்து இந்த சோழ நாட்டு சிங்கமுக கப்பலோட முன்புறம் இருந்து ஒரு வாசர் கதவு திறக்குது. அதுக்குள்ள இருந்து பொன்னியின் செல்வர் அவர்கள் வந்து வெளியே வராரு. இது ரொம்பவே அழகா இருக்கு கதையில இல்ல அப்படின்னு சொன்னாலும். அதுல அருள்மொழிவர்மரோட டயலாக் அப்படின்னு ஜெயம் ரவி சொல்லிக்கிட்டு இருக்கிறது என்ன அப்படின்னா, இலங்கையில இருக்கிறப்போ இலங்கை சிம்மாசனத்தை புத்த பிக்ஷுவோட சங்கம் அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, அருள்மொழிவர்மருக்காக கொடுப்பாங்க. ஆனா அருள்மொழிவர்மர் வந்து இலங்கையை முழுசும் கைப்பற்றி இருக்க மாட்டாரு. இலங்கை அரசர் வந்து எங்கேயோ தப்பிச்சு ஓடி போய் ஒளிஞ்சுகிட்டு இருப்பாரு. ஒரு நாட்டோட அரசர் வந்து உயிரோட இருக்காரு, அவரை வந்து போர்ல ஜெயிக்கல அப்படிங்கிறப்ப அந்த ஆட்சியை வந்து நம்ம கைப்பிடிக்க மாட்டோம். அதனால வந்து அந்த ஆட்சியை வந்து ஒரு முற்றுகை மாதிரி தான் இவங்களோடது போய்கிட்டே இருக்கும். ஒரு கொஞ்சம் பகுதி இலங்கையில இருக்க பகுதி அந்த பழைய இலங்கை மன்னன் மகிந்தனோட வசத்துலதான் இருக்கும். அருள்மொழிவர்மர் வந்து ஒரு முக்கால்வாசி பாகம் வந்து பிடிச்சிட்டு அவன் எப்போ அந்த மகிந்தன் வந்து வெளியே வருவான், அப்ப போர் மறுபடியும் ஆரம்பிக்கலாம் அப்படிங்கறதுக்கு தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. இந்த சந்தர்ப்பத்துல ஒரு புத்த பிக்ஷு சங்கம் வந்து இவரை கூப்பிட்டு, இவர் வந்து ரொம்ப சிறந்தவர் அப்படிங்கறதுக்காக நாங்க சிங்காசனத்தை கொடுக்கறோம், நீங்க இலங்கை அரசரா முடிசூட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா அப்ப வந்து அருள்மொழிவர்மர் அதை மறுத்துருவாரு. நான் வந்து சோழ நாட்டுக்கு வந்து ஒரு காவலன், ஒரு வேலைக்காரன் தான். என்னோட அப்பா தான் வந்து இப்ப சோழ தேசத்துக்கு வந்து அரசர். அவரோட சொற்படி நான் வந்து கிளம்பி போருக்கு தான் வந்திருக்கிறேனே தவிர, நான் வந்து அவங்களோட அனுமதி இல்லாம, அதே சமயம் இலங்கை அரசர் இன்னும் உயிரோட தான் இருக்காரு, அப்படி இருக்கிறப்ப நான் வந்து இந்த அரியணை ஏத்துக்க மாட்டேன் அப்படின்னு ரொம்ப ஹம்புலா அந்த இடத்துல வந்து பேசிடுவாரு. அந்த காட்சி தான் அது. அந்த புத்தர் கோவில் அது கூட வந்து விஹாரம் கூட ரொம்ப ரொம்ப அழகா, அதே சமயம் நல்ல பிரம்மாண்டமா வடிவமைச்சிருக்காங்க. இப்படி சொல்றப்ப கதையில வந்து ஆழ்வார்க்கடியான் அதுக்கப்புறம் வந்தியத்தேவன் இவங்க ரெண்டு பேருமே வந்து உடன் இருப்பாங்க. கூட ஒரு ஆள் வச்சுக்கிட்டே இவர் அரியணைய மறுக்கிறதுக்கான ஒரு சின்ன காரணமுமே அதுக்கப்புறமா வரும். அந்த டைலாக் தான் இந்த சீனுக்கு வந்து பேக்ட்ராப்பா வந்துட்டு இருக்கு. இதுக்கு அடுத்து இப்ப வந்து வந்தியத்தேவனோட என்ட்ரி. வந்தியத்தேவன் அப்படின்னு சொன்னாலே வறண்டு போன பூமியிலிருந்து சோழவள நாட்டை நோக்கி வந்துகிட்டு இருக்கான். அதுதான் வந்து வந்தியத்தேவனோட இன்ட்ரோ. அதுக்கு ஏத்த மாதிரி ஒரு தரிசு நிலத்துல ஒரு ஒத்தையடி, ஒரு சின்ன பாதை, அந்த பாதையில வந்து ஒரு குதிரை வேகமா வர்றத காட்டுறாங்க. அதுக்கப்புறம் ஒரு கோட்டை கதவு அடைக்க போறப்ப ஒரு இலச்சினை மோதிரத்தை உள்ள அப்படி விட்டு காட்டுற மாதிரி காமிச்சிருக்காங்க. அது என்ன அப்படின்னா, வந்தியத்தேவன் வந்து யாருக்கும் தெரியாம, அதாவது ஆதித்த கரிகாலர் மூலமா வந்தது தெரியாம தஞ்சை கோட்டைக்குள்ள நுழையணும் அப்படின்னு முயற்சி பண்ணி அங்கங்க பல வேலைகள் செஞ்சதுல வந்து நந்தினி மூலமா அந்த பனைமர சின்னம் போட்ட பழுவூர் இலச்சினை மோதிரத்தை வந்து வாங்கியிருப்பான். அது வந்து நம்ம டீசர்லயே வரும், நந்தினி வந்து அந்த பனை இலச்சினை மோதிரத்தை வந்து கையில கொடுக்கற மாதிரி. அந்த இலச்சினை மோதிரத்தை தான் காட்டி கோட்டைக்குள்ள வந்து வந்தியத்தேவனோட என்ட்ரி இருக்கும் கதையில.
ஆனா அவர் வந்து அதிகாலையில தான் இது வந்து நடக்கும். அதிகாலையில விற்பனை செய்யறவங்க வியாபாரிகள் எல்லாருமே கோட்டைக்குள்ள போய் கோட்டை வந்து ஜே ஜே ஜேன்னு இருக்கிறப்ப அவங்களோட வந்தியத்தேவனும் உள்ள போய் அந்த இலச்சினை மோதிரத்தை காமிச்சு அப்படியே உள்ள நுழையிற மாதிரி தான் கதையில இருக்கும். ஆனா ஒரு இன்ட்ரெஸ்ட் இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படிங்கறதுனால வச்சிருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன். கிட்டத்தட்ட கோட்டை கதவை வந்து ஏதோ ஒரு காரணத்துக்காக அது சாயந்தரம் அப்படின்னு காமிச்சிருக்காங்களா, இல்ல காலையிலேயே வந்து வர வேண்டியவங்க எல்லாரும் வந்துட்டாங்க அப்படிங்கறதுக்காக காமிச்சிருக்காங்களா தெரியல. கோட்டை கதவை அடைக்க போறப்ப அவசர அவசரமா போய் அந்த இலச்சினை மோதிரத்தை காட்டுற மாதிரி வச்சிருக்காங்க. அப்புறம் நடிகர் கார்த்தி அவர் தானே வந்தியத்தேவன், அவரோட வாய்ஸும் பின்னாலேயே வருது. நான் ஆதித்த கரிகாலரோட நண்பன், என் பேரு வந்து வல்லவரையன் வந்தியத்தேவன். வந்தியத்தேவன் அப்படி சொல்லிட்டு இருக்கிறப்போ பின்னாடி ரெண்டு வீரர்கள் போய்கிட்டு இருக்காங்க, எங்கேயோ மேல ஏற மாதிரி தெரியுது. அதுதான் முத முத தஞ்சை கோட்டைக்குள்ள வந்து சுந்தர சோழரை பார்க்க போற சீனாக இருக்கலாம். அப்படி இல்லைன்னா ரெண்டு வீரர்களை துணைக்கி கூப்பிட்டுக்கிட்டு தஞ்சை நகரை சுத்தி பாக்குறதுக்காக வந்தியத்தேவன் போவான், அந்த சீனாவும் இருக்கலாம். அதுக்கப்புறம் என் பேரு வல்லவரையன் வந்தியத்தேவன் அப்படின்னு இன்ட்ரோடக்ஷன் கொடுக்கறாரு இல்லையா குதிரை மேல உட்காந்து, அது வந்து கடம்பூர் அரண்மனை. கடம்பூர் அரண்மனை வாசல்ல மொத மொத போய் நிக்கிறப்போ இந்த மாதிரிதான் ஒரு இன்ட்ரோ கொடுத்து உள்ள போக ட்ரை பண்ணுவாரு. அதுக்கு கூட இத்தனையும் சொல்றதுக்கு உன் கூட ஒரு கட்டிய காரணையும் சேர்த்து கூட்டிட்டு வந்திருக்க வேண்டியதானே அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீரர்கள் எல்லாரும் கிண்டல் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் எம் இளவரசரோடு தோளோடு தோள் நின்று போரிடும் பாக்கியம் எனக்கு கிடைத்தது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைலாக் வருது. அது எங்க சொல்ற மாதிரி சீன் வச்சிருக்காங்கன்னு தெரியல. மேபி பொன்னியின் செல்வரை பாக்குறப்ப ஆதித்த கரிகாலனை பத்தி ஏதாவது சொல்றாங்களா, இல்ல பொன்னியின் செல்வர் கூட சேர்ந்து போரிட்டது அதை பத்தி ஏதாவது சொல்றாங்களா, அது மாதிரி எனக்கு தெரியல. அந்த ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடக்ஷன் கொடுக்கறது வந்து ஒரு லேட் நைட் டைம் மாதிரி இருக்குல்ல, அதுக்கப்புறம் வந்து அந்த ஃபைட், அந்த லேட் நைட்ல வர ஃபைட் எல்லாமே கடம்பூர் அரண்மனையில நடக்கிற சீன்ஸ் தான் கதைப்படி. வந்தியத்தேவனோ பயங்கரமான ஒரு போர் வீரர், ஆதித்த கரிகாலர் கூட பல போர்களில் ஈடுபட்டவன் அப்படிங்கறத காட்டுறதுக்காக அடுத்து திரும்ப வந்து ஒரு போர் சீன் வந்து கார்த்தி எஸ் வந்தியத்தேவன் அப்படின்னு ஒரு இன்ட்ரோ போடுறாங்க. அதுக்கப்புறம் கடம்பூர் சம்புவரையர் மாளிகையில ஏதோ நடக்கவிருக்கிறதா உளவு செய்தி வந்திருக்கு, நீ அங்க போய் என்ன நடக்குதுன்னு பாரு அப்படின்னு ஆதித்த கரிகாலர் ஒரு வாளை எடுத்து வந்தியத்தேவன் கையில குடுக்கற மாதிரி ஒரு சீன் இருக்கு. ஆனா கதைப்படி என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னா, அவங்க அப்பாவுக்கு அனுப்புற ஓலைகள் எல்லாமே, கரிகாலர் அனுப்புற ஓலைகள் எல்லாமே போய் சேரவே சேராது. அதனால அப்புறம் நிறைய வதந்திகள் எல்லாமே வருது, நீ எல்லாருக்கிட்டையும் ஜாக்கிரதையா இருக்கணும், அங்க போய் வந்து அப்பா கிட்ட உங்களுக்கு வந்து ஆபத்து அப்படிங்கறதையும் சொல்லணும், அபாயம் அப்படிங்கறத சொல்லணும், கொஞ்சம் எங்க என்ன பொதுவா என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாத்துட்டு வரணும் அப்படின்னு சொல்லிதான் வந்து கரிகாலர் அனுப்புவாரு. இந்த சீன் வந்து மாமல்லபுரத்துலதான் நடக்கும், இதுக்கு வந்து செப்பரேட் சீன் இருக்கு அந்த புக்ல. நம்மளுக்கு வந்து இந்த சீன் எப்போ தெரியும் அப்படின்னு சொன்னா, ஆழ்வார்க்கடியான் வந்து செம்பியன் மாதேவி கிட்ட சொல்லுவான், அதாவது கடல் மல்லையில வந்தியத்தேவன் கிட்ட இப்படி ஒரு வேலையை கொடுத்து அனுப்புனாங்க, அப்ப வந்து நான் ஒளிஞ்சு நின்னு பாத்துக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு ஆழ்வார்க்கடியான் சொல்றப்பதான் இந்த சீன் தெரியும். இதுக்கு அப்புறம் ஆதித்த கரிகாலரோட இன்ட்ரோடக்ஷன் வரும்ல புக்ல, அதுவும் மாமல்லபுரத்துல வரும். அந்த சீன்ல வந்து ஆதித்த கரிகாலர், பார்த்திபேந்திரன், திருக்கோவலூர் மலையமான் இவங்க மூணு பேர் பேசுவாங்க. அப்பதான் கடம்பூர் அரண்மனையில வந்து சதியாலோசனை நடந்திருக்கு, இந்த மாதிரி சதி பண்றாங்க அப்படிங்கிற விஷயத்த வந்து மலையமான் ரொம்ப தெளிவா அப்பதான் கரிகாலர்கிட்ட வந்து சொல்லுவாரு. அது வரைக்கும் வந்து கரிகாலருக்கு ஏதோ நடக்குதுன்னு தெரியுமே தவிர எக்ஸாக்டா என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு தெரியவே தெரியாது. அதுக்கப்புறம் தொடர்ச்சியா வந்தியத்தேவனோட குதிரை உள்ள போறது கடம்பூர் அரண்மனையில. அதுக்கப்புறம் வந்து குறவை கூத்து நடக்குது. கடம்பூர் அரண்மனையில வந்து குறவை கூத்துக்கான மேடை போட்டு அதை பார்க்கணும்னு சொல்லி ரொம்ப ஆசை இருக்கிறதுனால வந்தியத்தேவனும் வந்து கந்தமாறன் கூட போய் உட்காந்து குறவை கூத்து பார்ப்பான். கதைப்படி என்ன எக்ஸ்பிளனேஷன் அப்படின்னா, குறவை கூத்து ஆடுறதுக்காக பெண்கள் 9 பேர் மேடைக்கு வருவாங்க. ஆட்டத்துக்கு தகுந்த மாதிரி ஆடைகள் எல்லாமே அணிஞ்சு, உடம்போட ஒட்டுன ஆபரணங்கள் அணிஞ்சு, காலில் சிலம்பு போட்டு, கண்ணி, கடம்பம், காந்தல், குறிஞ்சி, செவ்வரளி அப்படின்னு முருகனுக்கு உகந்த மலர்களை வந்து சூடியிருப்பாங்க. அதாவது எங்க பார்த்தாலுமே வந்து சிவப்பா இருக்கும் அந்த மேடை அமைப்புல இருந்து, அவங்களோட உடைகள்ல இருந்து அத்தனையுமே சிவப்பு. சுத்தி வெண் மணல் விரிச்ச ஒரு விசாலமான முற்றத்துல வந்து குறவை கூத்து மேடை போட்டிருப்பாங்க. மேடையில வந்து அலங்காரம் எல்லாம் கோழி மாதிரி, மயில் மாதிரி, அன்னம் மாதிரி எல்லாம் சித்திரங்கள் வரைஞ்சிருப்பாங்க. அப்புறம் அந்த சிவப்பு கலருக்காக என்ன பண்ணிருப்பாங்கன்னா, செந்நெல்ல வறுத்த பொறி, அதுக்கப்புறம் மஞ்சள் கலந்த திணை அரிசி, அப்புறம் மலர்கள், குன்றிமணிகள், இப்படி இந்த சுத்தி இருக்கிற குத்து விளக்குகள், தீவர்த்தி வெளிச்சங்கள்ல அந்த சிவப்பு வந்து கொஞ்சம் அதிகமாவே காட்டும். மூடு பனி மாதிரி வேற அந்த தீவர்த்தி புகை வந்து எல்லா இடத்தையும் மறைச்சு அந்த இடத்த வந்து கொஞ்சம் மங்கலாக்கியிருக்கும்.
வாத்தியக்கார அவங்க வந்து ஆவேசமா வாத்தியங்கள் வாசிப்பாங்க. அந்த சத்தம், அதுக்கப்புறம் மலரோட மனம், அகில் மனம், இது எல்லாமே வர்றப்ப வந்தியத்தேவனுக்கு வந்து கொஞ்சம் லேசா தலை சுத்துற மாதிரி வேற இருக்கும் அந்த ஒரு செட்டப். வந்த பெண்கள் வந்து முருகனைத்தான் புகழ்ந்து பாடல்கள் எல்லாமே பாடுவாங்க. சூரபத்மன், கஜமுகன், இந்த அசுர கணங்களை கொன்னு, அப்புறம் வெற்றிவேலனோட என்னெல்லாம் திறம் இருக்கோ இது எல்லாத்தையும் பாடுவாங்க. அதுக்கப்புறம் தமிழகத்துக்கு வந்து காட்டுல திணைப்புணம் காத்து நின்ற மலைக்குறவர் மகளை கல்யாணம் பண்ணிக்கிட்டதை புகழ்ந்து பாடுவாங்க. இதோட சேர்ந்து பறை ஒலி, அதுக்கப்புறம் குழல் ஒலி, அத்தனையுமே இருக்கும். பாக்குறவங்க எல்லாருக்குமே வந்து ஒரு வெறி கொண்டு வரும் இந்த பாட்டு. இது நடந்ததுக்கு அப்புறம் தான் ரொம்ப முக்கியமான விஷயம், தேவராளன் தேவராட்டி அப்படின்னு ஒரு ஆணும் பெண்ணும் வந்து மேடை மேல சந்தனம் வர வச்சு ஆடுவாங்க. அதுல வந்து நிறைய ப்ரெடிக்ஷன்ஸ் எல்லாமே சொல்லுவாங்க. ரொம்ப தீவிரமான கட்டம் அது கதையில. வந்தியத்தேவன் இன்ட்ரோவுக்கு அப்புறம் ரொம்ப லைட்டா போய்கிட்டு இருக்கும் கதை. இந்த குறவை கூத்துல இருந்துதான் கொஞ்சம் ஸ்பீடு எக்ஸ்ட்ரா ஆகும். இந்த இடத்துலதான் வந்து அந்த செட்டு, அந்த சீன், அப்புறம் அந்த அகில் மனம், அதோட வந்து அந்த ஃபர்ஸ்ட் அவங்க குறவை கூத்து பெண்கள் வந்து டான்ஸ் ஆடுறது, அதுக்கப்புறம் தேவராளன் வர்றது. ஸோ இந்த எஃபெக்ட் வந்து செம சூப்பரா இருக்கு. படிக்கிறப்போ நம்ம மனசுல என்ன கற்பனை பண்ணிருப்போமோ அதை எக்ஸாக்டா பார்த்த மாதிரியே இருக்கு. எல்லாரும் உட்காந்து பாத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த சாங்கும் சாங் லிஸ்ட்ல வந்து செம செம சூப்பர். தேவராளன் ஆட்டம் அப்படிங்கிற சாங் கேட்டு பாருங்க, வேற லெவல்ல இருக்கு. இதுக்கப்புறம் என்ன அப்படின்னு சொன்னா, வந்தியத்தேவன் வந்து கோட்டை மதில இருந்து எங்கேயோ குதிக்க ட்ரை பண்ற மாதிரி ஒரு ஃப்ரேம் இருக்கு. ஏன்னா கடம்பூர் மாளிகையில ஒரு ஓபன் ஸ்பேஸ்ல, நிலா முற்றம், ரூம்ஸ் எதுவுமே இருக்காது, அதனால ஒரு ஓபன் ஸ்பேஸ்ல தான் வந்தியத்தேவன் வந்து படுத்து தூங்குவான். இரவுல வந்து ஆழ்வார்க்கடியானோட தலை தெரியற மாதிரி இருக்கு அப்படிங்கறத வச்சுட்டு தான் அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாக்கணும்னு பாதி தூக்கத்துல எந்திரிச்சு நடக்கிறப்ப தான் வந்து சதியாலோசனை எல்லாம் வந்தியத்தேவனுக்கு தெரியும். அதுதான் இப்ப அடுத்தடுத்த ஃப்ரேம்ல வரும். வந்தியத்தேவன் வந்து ஒரு மேல இருந்து ஒரு சாளரம் வழியா கார்த்தி பாக்குற மாதிரி எடுத்திருக்காங்க. அதாவது வந்தியத்தேவன் பாக்குறது வந்து கீழே இருக்கிறவங்களுக்கு தெரியாது. அதே சமயம் இன்னொரு டைரக்ஷன்ல இருந்து ஆழ்வார்க்கடியான ஒரு மறைவான இடத்துல இருந்து பாத்துக்கிட்டு இருப்பான். இங்க சிற்றரசர்கள் எல்லாருமே சேர்ந்து ஏதோ பேசிட்டு இருப்பாங்க. அங்க அவங்க சதியாலோசனை பண்ணி ஏதோ சபதம் எல்லாம் போடுறாங்க அப்படிங்கறதுக்காக, வாழெல்லாம் சுத்தி வச்சு ஏதோ சபதம் பண்ற மாதிரி எல்லாம் அங்க ஒரு சீன் இருக்கும் இல்லையா. கதைப்படி வந்து அந்த கூட்டம் முடியறப்ப எல்லாருமே வந்து கோபமா வாழையும் வேலையும் ஒசத்தி தூக்கி பிடிச்சுக்கிட்டு மதுராந்தக தேவர் வாழ்க, பட்டத்து இளவரசர் வாழ்க அப்படின்னு சொல்லிட்டுலாம் முழக்கங்கள் எல்லாமே எழுப்புவாங்க. அதை வந்து இப்படி சபதம் போடுற மாதிரி எல்லாரும் வாழை நடுவுல கொண்டு வந்து வைக்கிற மாதிரி இங்க ஒரு சீன் வச்சிருக்காங்க. இதுக்கு பேக்ட்ராப்ல வந்து ஆழ்வார்க்கடியானோட டைலாக்ஸ் போய்கிட்டே இருக்கு. இப்படி வாழெல்லாம் வச்சு பண்றாங்களே, என்ன நடந்தது அப்படின்னு கேக்குற மாதிரி. ஏன்னா இந்த நிகழ்ச்சி நடந்து மறுநாள் காலையில ஆழ்வார்க்கடியானும் வந்தியத்தேவனும் கொள்ளிடத்தை வந்து கடப்பாங்க. கொள்ளிடத்தை கடந்துட்டு நிறைய பேசுவாங்க. இவங்க ரெண்டு பேரும் ஒருத்தர் கிட்ட இருந்த ஒருத்தர் இன்ஃபர்மேஷன் வாங்கணும் அப்படின்னு ட்ரை பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அந்த டயலாக்ல ஒரு பார்ட் தான் இது. அதுக்கப்புறம் மதுராந்தகர் கதை நெடுகிலையும் காளாமுகர்கள் அவங்க அப்படின்னு ஒரு கூட்டம் இருக்கு. சோழர் காலத்துல அவங்க வந்து மண்டையோடு மாலையெல்லாம் போட்டிருக்கிறவங்க, அவங்களுக்குன்னு தனித்தனி வழிமுறைகள் எல்லாமே இருக்கும். இந்த காளாமுகர்களோட சங்க கூட்டம் வேற அடிக்கடி நடக்கும். அதுக்கு வந்து பெரிய பழுவேற்றையர் எல்லாமே போவாரு. அதே சமயம் கொடும்பாளூர் வேளார் அந்த குலத்தவரோட வந்து இந்த காளாமுகர்கள் கொஞ்சம் க்ளோஸா இருப்பாங்க. அந்த கொடும்பாளூர் குலத்தை சேர்ந்தவங்க தான் வந்து வானதி. இது இவங்க வந்து இந்த கொடும்பாளூர் வேளார் இந்த காளாமுக கூட்டம் வந்து மதுராந்தகனுக்கு சப்போர்ட் பண்ணும். அதனால பின்னால காளாமுகர் கூட்டம், முன்னால வந்து மதுராந்தகன் அதாவது நடிகர் ரகுமான் வர்ற மாதிரி ஒரு சீன் இருக்கு. என்ன ஆனாலும் அரியணையை வந்து நான் விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு தன்னோட அம்மா செம்பியன் மாதேவி கிட்ட சொல்ற ஒரு டயலாகும் இதுல வச்சிருக்காங்க. இந்த சீன் ஆக்சுவலி கதையில வந்து மூணாம் பாகத்துலதான் வரும். அதுக்கப்புறம் சின்ன புழுவேற்றையரோட ஒரு சின்ன இன்ட்ரோ. சின்ன புழுவேற்றையரை பத்தி வந்தியத்தேவன் நிறைய கேள்விப்பட்டிருப்பான், சபையில வச்சுதான் பார்ப்பான். இந்த மாதிரி சீன் எல்லாம் கதையில கிடையாது. நடிகர் பார்த்திபன் அவர்களே ஒரு இன்டர்வியூல சொல்லியிருந்தாரு, எனக்கு வந்து ஒரு சீன் அது கதையில இல்லாத ஒரு சீன் வந்திருந்தது அப்படின்னு சொல்லிட்டு. சின்ன புழுவேற்றையர் வந்து எவ்வளவு, அதாவது அவரோட பேர் வந்து காலாந்தக கண்டர். காலாந்தக கண்டர் அப்படின்னா யமனுக்கே யமன் அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். யமன் உள்ள வந்தா கூட தடுத்து நிப்பாட்டிடுவாரு சின்ன புழுவேற்றையர். அந்த அளவுக்கு வந்து அவர் காவல்ல கெட்டிக்காரர் அப்படின்னா அவர் ஆரம்பத்துல இருந்தே சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அதனால அவர் எப்படிப்பட்ட ஸ்ட்ரிக்டா எவ்வளவு கொடூரமா இருப்பாரு யாராவது தப்பு பண்ணா அப்படிங்கறதுக்காக இந்த சீன் வச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அதை வந்து வந்தியத்தேவன் நின்னு விட்னஸ் பண்ற மாதிரி இருக்கு. அதுக்கப்புறம் ஏதோ கூட்டத்தை விலக்கிக்கிட்டு வந்தியத்தேவன் வந்து ஓடி வர்ற மாதிரி ஒரு சீன் இருக்கு. இது வந்து எங்க அப்படின்னு தெரியல.
ஆக்சுவலி முதல்ல முதல்ல வீரநாராயணபுரத்துல வந்தியத்தேவனோட குதிரையை வச்சு விரட்டி விட்டுருவாங்க இந்த பழுவூர் வீரர்கள் எல்லாமே. அதுக்கப்புறம் வந்தியத்தேவன் வந்து கூட்டத்துல வழி கண்டுபிடிச்சு போய் அந்த குதிரையை கூட்டிட்டு வருவான். ஆனா அந்த இடத்துல இவ்வளவு அடிதடி சண்டையா இருக்காது, அதனால அந்த சீனா அப்படின்னு தெரியல. ஆனா பழைய அறையில வந்து வைத்தியர் மகன் பினாகபாணியோட சண்டை போடுற இடத்துல இந்த மாதிரி வந்து கூட்டத்தை விலக்கிக்கிட்டு ஓடி போய்கிட்டு எல்லாம் சண்டை போடுவாங்க. இதான் இருக்கலாம். ஆனா இத தொடர்ச்சியா நம்ம பார்த்தோம்னா அதுக்கப்புறம் யாரோ வேஷம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. அந்த வேஷம் போட்டுக்கிட்டு இருக்கிற ரூம்குள்ள கார்த்தி போயிட்டு சத்தம் போட்டுட்டு வர்ற மாதிரி எல்லாம் நகைச்சுவை காட்சிகள் இருக்கு. அதோட முடிவுல வந்து கார்த்தியுமே கம்சன் வேஷம் போட்டு வெளியில வராரு. இதுல இருந்து என்ன அப்படின்னா கதைப்படி வந்து இது டீடைல்டு சீன் கிடையவே கிடையாது. பழைய அறைக்குள்ள எப்படி போறது அப்படின்னு தெரியாம முடிச்சுக்கிட்டு இருந்த வந்தியத்தேவன் வந்து கிருஷ்ண ஜெயந்திக்காக போன நாடக கோஷ்டி, அந்த நாடக கோஷ்டியில ஏற்கனவே கம்சன் வேஷம் போட்டிருக்கிறவங்க வந்து நல்லா நடிக்கல அப்படின்னு எல்லாம் சொல்லி நான் நல்லா பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கூட்டத்தோட சேர்ந்து வேஷம் போட்டு பழைய அறைக்குள்ள போயிட்டான் அப்படிங்கிற குறிப்பு மட்டும்தான் இருக்கும் புத்தகத்துல. ஆனா அதை வந்து நகைச்சுவைக்காக கல்கி எடுத்துக்கிட்டு இங்க எக்ஸ்ட்ரா சீன்ஸ் வச்சிருக்காரு அப்படின்னு நினைக்கிறேன். மேபி பழையாறைக்குள்ள வந்து அங்கிருந்து தப்பிச்சு போய் இந்த கூட்டத்துக்குள்ள போயிட்டு அதுக்கப்புறம் அப்படியே கம்சன் வேஷம் போட்டு வர மாதிரி இருக்கலாம் படத்துல. இதுக்கு அடுத்து வந்தியத்தேவனும் குந்தவையும் சந்திக்கிற ஒரு இடம். கதைப்படி மொத மொத ரெண்டு பேரும் குழந்தை ஜோதிடர் வீட்டுலதான் சந்திப்பாங்க. ஆனா ரெண்டு பேருக்கும் இவங்கதான் இவங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியாது. அதுக்கப்புறம் அரசலாற்றம் கரையில ஒரு தடவை சந்திப்பாங்க, அப்பயும் இவங்கதான் இவங்க அப்படின்னு தெரியாமதான் சந்திப்பாங்க. மூணாவது தடவை இந்த கம்சன் வேஷம் போட்டே ஈசான சிவபட்டரோட இருந்து அதே வேஷத்தோட குந்தவைய பாக்குறதுக்காக வந்தியத்தேவன் வந்து வருவாரு. பாகம் ஒன்றுல வந்து 48வது அத்தியாயம் இருக்கு, நீர் சூழலும் வெளிச்சூழலும் அப்படின்னு சொல்லிட்டு. அதோட வர்ணனை வந்து படிச்சு பாருங்க, டைம் கிடைச்சா ரொம்ப ரொம்ப அழகா இருக்கும். அதாவது மொத ரெண்டு தடவை யாரு யாரு அப்படின்னு தெரியாமலேயே இவங்க ரெண்டு பேரும் சந்திச்சதுல இவங்க ரெண்டு பேருக்குள்ள வந்து ஒரு காதல் உருவாகி இருக்கும். அதுக்கு ஏத்த மாதிரி இவங்க ரெண்டு பேரும் சரியா ஒரு காரணத்துக்காக ஒரு இடத்துல வந்து சந்திப்பாங்க. அப்போ இவங்க ரெண்டு பேரோட மனோநிலை எப்படி இருக்கும் அப்படிங்கறதுக்கு ஒரு ரொம்ப ரொம்ப அழகான ஒரு வர்ணனை இருக்கும். அந்த வர்ணனைய மேட்ச் பண்ற மாதிரி இருக்கு இந்த சீன். ஆனா ஆக்சுவலி வந்து வந்தியத்தேவனும் ஈசான சிவபட்டரும் தான் ஒரு படகுல வருவாங்க அந்த புறத்துக்கு. நீர்த்துறை வழியா படிக்கட்டுகள்ல ஏறி வந்து கொஞ்ச தூரத்துல இருந்து ஒரு பளிங்குக்கல் மேடையிலதான் குந்தவை உட்கார்ந்துருக்கிற மாதிரி ஒரு சீன் இருக்கும். ஆனா இதே வந்தியத்தேவன் மறுபடியும் இலங்கைக்கெல்லாம் போயிட்டு வந்து மூன்றாம் பாகத்துல வந்து குந்தவைய பார்க்க வர்றப்ப நீல நிற ஓடையில வந்து குந்தவை ஒரு படகுல உட்காந்துருப்பாங்க. ரெண்டு காதும் கேட்காத ஒரு ஓடக்காரனை வச்சுக்கிட்டு தான் இவங்க ரெண்டு பேரும் வந்து அந்த படகுல போய்கிட்டேதான் அப்ப வந்து நடந்த எல்லா விஷயங்களையும் பத்தி பேசுவாங்க. சோ அந்த சீனையும் இந்த சீனையும் இங்க கம்பைன் பண்ண மாதிரி இருக்கு, செம சூப்பரா இருக்கு. அந்த படகுல வந்து குந்தவை இருக்கிற மாதிரி கம்சன் வேஷத்துல வந்தியத்தேவன் வந்திருக்கிற மாதிரி காமிச்சிருக்காங்க. அப்படியே நீங்க இலங்கைக்கு போய் என்னோட தம்பி அருள்மொழியை பார்த்து இங்க கூட்டிட்டு வாங்க அப்படின்னு த்ரிஷா குந்தவை சொல்ற மாதிரி காமிச்சு அடுத்த செகண்ட் வந்து அங்க அருள்மொழிவர்மரோட சீன்ஸ் காட்டுறாங்க. இலங்கையில தண்ணிக்குள்ள வந்து ஒரு ஃபைட் இருக்கு. திரும்ப அந்த ஃபைட் வந்து மறுபடியும் ட்ரெய்லர்ல வருதுன்னு நினைக்கிறேன், அப்ப கொஞ்சம் டீட்டெயிலா பாக்கலாம். ஆக்சுவலி கதையில வந்து இந்த மாதிரி தண்ணிக்குள்ள ஃபைட்டு அப்படியெல்லாம் எதுவும் கிடையாது. இது வந்து அருள்மொழிவர்மரை பத்தி சொல்றதுக்காக இவங்க கிரியேட் பண்ணதா இருக்கலாம். அதுக்கப்புறம் வந்து இளவயது நந்தினி இளவயது கரிகாலர் அதை வந்து காட்ட ஆரம்பிச்சிடுறாங்க. அதுக்கு முன்னால வந்து கரிகாலர், அதுக்கப்புறம் பார்த்திபேந்திர பல்லவன் அதாவது விக்ரம் பிரபு அவர்கள் நின்றிருக்காரு. முதல் பாகத்தோட கடைசியில கரிகாலர் வந்து தன்னோட பிளாஷ்பேக்க பார்த்திபேந்திர பல்லவன் கிட்ட சொல்றாரு. ஒரு வெறி பிடிச்சு கரிகாலர் கத்துற மாதிரி வருது. அது முடிஞ்சதுமே தான் சாரா அவங்க அதுக்கு இளவயது நந்தினி அவங்களுக்கும் கரிகாலருக்கும் ஆரம்பத்துல மலர்ந்த காதல் அதை காட்டுறதுக்காக சில சீன்ஸ் வந்து வருது. இதை தொடர்ந்து ஆதித்த கரிகாலரும் குந்தவையும் பேசுற மாதிரி ஒரு சீன் ட்ரெய்லர்ல வருது. பொன்னியின் செல்வன் புத்தகத்துல 5 பாகத்திலையும் கரிகாலரும் குந்தவையும் நேர்ல சந்திச்சுக்கவே மாட்டாங்க அப்படி சீன் கிடையாது. நம்ம கதை படிக்கிறப்போ இவங்க ரெண்டு பேர்லும் நேர்ல சந்திச்சு பேசுறதுக்கு ஒரு சீன் கூட இல்லையே அப்படின்னு ஒரு ஏக்கம் வந்து படிச்ச எல்லா பேருக்குமே இருக்கும். ஏன்னா கடைசியா கரிகாலர் வந்து குந்தவைக்கு வந்து ஒரு ஓலை எழுதி அனுப்பியிருப்பாரு. அந்த ஓலையை படிக்கிறப்பதான் நம்மளுக்கு தோணும் இவங்க ரெண்டு பேரும் நேர்ல சந்திச்சு பேசுற மாதிரி எந்த சீனும் இல்லை அப்படின்னு. அதை சாட்டிஸ்ஃபை பண்றதுக்காக இங்க வந்து ஒரு சீன் வச்சிருக்காங்கன்னு சொல்லலாம். ஆனா இதுல என்ன பேசுறாங்க அப்படின்னா, நீ ஏன் தஞ்சைக்கு வந்து வரமாட்ற அப்படின்னு குந்தவை கேக்குறாங்க. நந்தினியினால வரமாட்டியா அப்படின்னா, இல்ல ஒன்னால அப்படின்னு சொல்றாரு. இந்த ஒரே லைன்ல வந்து இவங்களோட காதல் வந்து எப்படி அழிஞ்சது அப்படிங்கறதுக்கான ஒரு
க்ளூ வந்து வந்துடுது. அதாவது நந்தினியை வந்து சின்ன வயசுல இருந்து குந்தவை பயங்கரமா இன்சல்ட் பண்ணியிருப்பாங்க. நந்தினி சின்ன வயசுல இருந்து அதனால ரொம்ப காயம்பட்டிருப்பா. ஆதித்த கரிகாலரும் நந்தினியும் சேர்ந்து பழகிறது இந்த அரச குடும்பத்தை சேர்ந்த யாருக்குமே பிடிச்சிருக்கிறாது, செம்பியன் மாதேவி உட்பட. திடீர்னு நந்தினியை வந்து அந்த அரண்மனையிலிருந்து வெளியே அனுப்பிடுவாங்க. அதெல்லாம் ரொம்ப டீட்டெயில்டா இருக்காது புக்ல. திடீர்னு அவ இருக்க மாட்டா. அதுக்கப்புறம் கரிகாலர் வந்து அவளை காணோன்னு அவ்வளோ தேடுவாரு, அவ்வளோ வெறி பிடிச்ச மாதிரி சுத்துவாரு. ஸோ இதை வந்து ஒரு நந்தினியோட இன்ட்ரோடக்ஷனுக்கு ஒரு பின்புலம் மாதிரி வச்சு அப்படியே வந்து நந்தினியை காட்டுறாங்க. அதுவும் எப்படின்னா ஒரு தீபத்தை வந்து அவங்க ஏற்றி வைக்கிற மாதிரி காட்டுறாங்க. அந்த தீப வெளிச்சத்தில் பார்த்தா அந்த மதிலில் வந்து போர்க்கள காட்சிகள் எல்லாமே பட வரைஞ்சிருக்காங்க. நம்ம கதையில வந்து சின்ன புழுவேற்றையர் மாளிகையில வந்து ஒரு சித்திர மண்டபம் இருக்கும். அந்த சித்திர மண்டபத்துல முற்கால சோழர்கள் அத்தனை பேரோட கதையையுமே பட வரைஞ்சு வச்சிருப்பாங்க. அதை பத்தி ஒரு டீடைல்டு எபிசோடே இருக்கு. அந்த சாயல் வரணும் அப்படிங்கறதுக்காக இந்த மதில்ல அந்த ஓவியங்களை வச்சிருக்காங்களா, இல்ல சித்திர மண்டபத்துல நந்தினி இருக்கிற மாதிரியே ஒரு சீன் வந்து கிரியேட் பண்ணிருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. அதுக்கப்புறம் ஒரு பல்லக்கோட திரைய வந்து விளக்குற மாதிரி காட்டியிருக்காங்க இல்லையா, அதுதான் வந்து நந்தினியோட இன்ட்ரோடக்ஷன் சீன் கதையில. மொத மொத வந்தியத்தேவன் வந்து நந்தினிய பாக்குறப்போ இப்படி பல்லக்கு திரைய விளக்கிட்டு தான் அவங்க எட்டி பார்ப்பாங்க. அந்த இடத்துலதான் வந்தியத்தேவன் அந்த பனை இலச்சினை மோதிரத்தை நந்தினி கிட்ட இருந்து வாங்குவான். அதை கல்கி எப்படி எழுதியிருப்பாரு அப்படின்னா, முதல்ல பல்லக்கோட வெளிப்புற திரை, அதுல வந்து ஒரு பனைமர சின்னம் இருக்கிற ஒரு துணி திரை அது விலகும், அது அதுக்கப்புறம் அதுக்குள்ள இருக்கிற பட்டு திரை வந்து விலகும், அதுக்கு உள்ளதான் வந்து நந்தினி வந்து இருப்பா. மதுராந்தகர் இருக்காரு அப்படின்னு நினைச்சுதான் வந்தியத்தேவன் வந்து இந்த பல்லக்குக்கு மேல வந்து இடிச்சிருப்பான். ஆனா அன்எக்ஸ்பெக்டடா உள்ள நந்தினியே இருக்கிறத பார்த்ததும் அவனுக்கு என்ன பண்ணனே தெரியவே தெரியாது. முத்து பார்ப்பான், கண்ணிமைகளை மூடி மூடி திறந்து பார்ப்பான். பார்த்தா கண்ணு கூசும், பேசுறதுக்கு நான் குளரும், தொண்டையில ஈரெல்லாம் வத்தி போயிரும். இல்ல இல்ல, தாங்கள் பழுவூர் இளவரசி, பழுவூர் இளவரசி அப்படின்னு ஏதோ உளருவான். உங்க ஆட்களோட குதிரை வந்து என்னோட பல்லக்கை இடிச்சிச்சு அப்படின்லாம் அப்படி உளறி கொட்டுவான். அந்த அளவுக்கு ஒரு மோகனாங்கி நந்தினி, பார்த்ததுமே எல்லாருமே மெய் மறந்துருவாங்க, மதி இழந்துருவாங்க. பழுவேட்டரையர் வந்து நந்தினிக்கு முன்னால எப்பவுமே அப்படியேதான் நிப்பாரு. நந்தினி சொல்றதை எதிர்த்து பேச அவரால் முடியவே முடியாது. அவளோட அழகுலையும் அந்த மோகனத்தினாலையும் அவரை வந்து அப்படி வசீகரம் பண்ணி வச்சிருப்பா. ஸோ இந்த சீன்ல வந்து அருள்மொழிவர்மரையும் ஆதித்த கரிகாலரையும் வந்து நம்ம ஒன்று சேர விடக்கூடாது அப்படின்னு சொல்லி நந்தினி பழுவேட்டரையரை பிரெயின் வாஷ் பண்ற ஒன் ஆஃப் த சீன்ஸ் இது. அதுல வந்து பெரிய பழுவேட்டரையரா சரத்குமார் அவர்கள், ஐஸ்வர்யா ராய் வந்து நந்தினியா அதுக்கு ஏற்ற மாதிரி ரொம்ப ஒரு மெஸ்மரைசிங் லுக்ல வந்து பேசுற மாதிரி வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் கரிகாலர் மேல ஒரு அன்பு தச்சு கீழே விழுகிற மாதிரி ஒரு சீன் இருக்கு. போர்ல இருக்கிற ஏதாவது ஒரு சீனா இருக்கும். அதுக்கப்புறம் வந்து ஒரு பல்லக்கு பாலத்துக்கு மேல போகுது, சுத்தி அம்பு எல்லாமே வந்துகிட்டே இருக்கு. உள்ளுக்குள்ள வந்து அருள்மொழிவர்மர், வந்தியத்தேவன், ஆழ்வார்க்கடியான்னு இருக்காங்க. ஆனா இந்த மாதிரி எக்ஸாக்டா ஒரு சீன் வந்து கிடையாது. பட் என்ன மாதிரி இருக்கும் அப்படின்னா, இவங்க மூணு பேரும் குதிரையில போவாங்க அனுராதபுரம் நோக்கி. அப்ப இவங்களை கொல்றதுக்காக அதோட நெடுகளையும் நிறைய வேலைகள் நடந்துகிட்டே இருக்கும். கட்டடத்தை எல்லாம் கீழே தள்ளி விடுவாங்க. இந்த மாதிரி இவங்களை கொல்றதுக்கு வந்து முயற்சி நடந்துகிட்டே இருக்கும். அதுல இருந்து இவங்க தப்பிப்பாங்க. அதுல வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் கூட்டுறதுக்காக, ஸ்பீட் கூட்டுறதுக்காக இவங்க இந்த மாதிரி பாலம் பல்லக்கு இந்த மாதிரி எல்லாம் சீன் வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். இன்னொன்னு வந்து கொடும்பாளூர் வேளார், பார்த்திபேந்திர பல்லவன் இவங்க எல்லாத்தையும் பார்த்துட்டு தொண்டை மாநாட்டு முகத்துவாரத்துக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு குதிரையில போறப்ப ஒரு இடத்துல வந்து எங்கிருந்தோ திடீர்னு ஒரு அம்பு பறந்து வந்து ஆழ்வார்க்கடியானோட தலைப்பகையை மட்டும் கொத்திக்கிட்டு போயிரும். அப்படி ஒரு சீன் வரும். அந்த இதை வந்து இப்படி தேர்ல போ, இப்படி பல்லக்கோ தேர்லையோ போற மாதிரி அந்த சீனை தான் இப்படி வச்சிருக்காங்களா, இல்ல அதுக்கு முன்னால அருள்மொழிவர்மர், வந்தியத்தேவன், ஆழ்வார்க்கடியான் இவங்க மூணு பேரும் வர்றப்போ இருக்கிற சீன்ஸா அப்படிங்கறது தெரியல. இதுக்கப்புறம் வந்து ரவிதாசனை காட்டுறாங்க, பாண்டிய நாட்டு ஆபத்துதவி. அவங்க வந்து பின்னால வந்து ஒரு சின்ன பையன் இருக்கிறது, பாண்டிய இளவரசனை வச்சுக்கிட்டே இருப்பாங்கல்ல. ரவிதாசன் வந்து சபதம் எடுக்கிற மாதிரி அந்த சின்ன பையனை வச்சுட்டு கூட நிறைய பேர் இருக்கிற மாதிரி இதெல்லாம் காட்டுறாங்க. அதுக்கப்புறம் அருள்மொழிவர்மருக்கும் வந்தியத்தேவனுக்கும் ஒரு வாள் போர் நடக்கிற மாதிரி காட்டுறாங்க. கதையில வந்து அது ஓப்பன் பிளேஸ்ல பப்ளிக்ல நடக்கும், இது வந்து ஒரு கூடாரத்துக்குள்ள நடக்கிற மாதிரி காட்டுறாங்க. ரெண்டு பேரும் பயங்கரமான ஃப்ரெண்ட்ஸ். ஆனாலும் அப்பப்ப வந்து அருள்மொழிவர்மருக்கு ஒரு தோல் திணவு எடுக்கிறப்ப இந்த மாதிரி கம்பெனி கொடுக்கக்கூடிய ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் வேணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு ஏத்த ஃப்ரெண்டா தான் வந்தியத்தேவன் வந்து கதை நெடுகிலையும் இருப்பான்.
அதுக்கப்புறம் பெரிய பழுவேற்றையர் குதிரையில வர்றது, கொடும்பாளூர் வேளார் அதாவது பிரபு அவர்கள் அவரோட ஒரு போர்க்காட்சி, அதுக்கப்புறம் வந்து பார்த்திபேந்திர பல்லவனோட போர்க்காட்சி பார்த்தா சுத்தி வந்து ஏதோ சின்ன சின்ன மதுளா இருக்கு, அதுக்கப்புறம் புகையா கிளம்புது. மேபி இது வந்து நந்தினியோட வீடு இருந்துச்சு இல்லையா, அந்த சோலை பூஞ்சோலைய வந்து தீக்கிரையாக்கிட்டு தான் அந்த வீரபாண்டியனை தலையெல்லாம் வெட்டி கொண்டு வருவாங்க. அந்த இட போரா இருக்கலாம் இது. அதுக்கப்புறம் யானையில வந்து அருள்மொழிவர்மரும் பூங்குழலியும் போறது, அதாவது எல்லாத்துட்டு இருந்து தப்பிச்சு சீக்கிரமா தொண்டைமா நாட்டு முகத்து வாரத்துக்கு போகணும் அப்படிங்கறதுக்காக யானைக்கு மதம் பிடிக்க வச்சு பூங்குழலிய மட்டும் பின்னால வச்சுட்டு வாயு வேகம் மனோ வேகமா போவார் அருள்மொழிவர்மர், அந்த சீன். அதுக்கப்புறம் வந்தியத்தேவன் வந்து குதிரையில போய்கிட்டே வாழை உருவுற மாதிரி ஒரு காட்சி இருக்கு, அது மேபி வேட்டை காட்சியா என்னன்னு தெரியல, ஏன்னா வேட்டை காட்சி பத்தி வேற எந்த போர்ஷன்ஸும் இந்த ட்ரெய்லர்ல இல்ல, அந்த வரைக்கும் பார்ட் ஒன்ல வந்திருக்கான்னு தெரியல, இல்ல இது வேற ஏதாவது ஒரு போரோட பார்ட்டா என்னன்னு தெரியல. காட்டுல வந்து ஆழ்வார்க்கடியான ஒரு யானையை தாக்குல, ஒரு மத யானையை துரத்திக்கிட்டு வரும்ல, அப்ப கூட வந்து வந்தியத்தேவன் காட்டுக்குள்ள இருந்து தன்னோட வேலை எடுப்பான், ஆனா இத அதை வந்து இப்படி வாழ்னு காமிச்சிருக்காங்களா, இது வந்து இது ஐ திங்க் இது புதுசா எடுத்திருக்கிற காட்சி அப்படின்னு. அதுக்கப்புறம் அந்த ஒரு ஆற்றங்கரையில வானதி, அதுக்கப்புறம் குந்தவை, இவங்க ரெண்டு பேரும் இருக்கிற மாதிரி காமிச்சிருக்கிறாங்க. குந்தவை தான் பார்த்தா ஏதோ ஆத்துல விழுந்து எந்திரிச்ச மாதிரி அப்படியெல்லாம் காமிச்சிருக்காங்க நனைஞ்சு, அந்த மாதிரி எல்லாம் எந்த சீனும் கதையில கிடையாது. வானதி வந்து இயற்கையில ரொம்ப பயந்த சுபாவமா இருப்பாங்க, எதுக்கெடுத்தாலும் வந்து மயக்கம் போட்டு விழுந்துகிட்டே இருப்பாங்க, அவங்கள வந்து கொஞ்சம் தைரியசாலி ஆக்குறதுக்காக நிறைய எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணுவாங்க. மேபி இவங்க ரெண்டு பேருக்குள்ள இருக்கிற பாண்டை காமிக்கிறதுக்காக இப்படி ஒரு சீன் வச்சிருக்கலாம் கதையில. அதுக்கப்புறம் ஏஆர் ரமன் மியூசிக்கல் அப்படின்னு போட்டதுக்கு அடுத்ததுல ஒரு கதவை திறந்துகிட்டு ஆதித்த கரிகாலர் பாக்குற மாதிரி இருக்கு, பின்னால ஒரே ஒரு குதிரை மட்டும் அப்படி தனியா நிக்கிற மாதிரி தெரியுது. போர்க்களத்துல இருந்து பிரிஞ்சு இந்த மாதிரி தனியா வந்த ஒரு இடத்துலதான் கதவை திறக்கிறப்ப வீரபாண்டியன் கயத்து கட்டில படுத்து கிடக்கிறதையும் நந்தினி பணிவிடை செய்யறதையும் கரிகாலர் பார்த்து வெறி கொண்டு வீரபாண்டியனோட தலையை வெட்டி எடுத்துட்டு வருவாரு, அது இந்த சீனா இருக்கலாம். அதுக்கப்புறம் நந்தினி வந்து எப்பவுமே கையில அந்த பாண்டிய நாட்டு வாழை வச்சிருப்பாங்க, அதை வந்து அப்பப்போ எடுத்து பார்த்து அது கூட நிறைய பேசுவாங்க. அந்த வாழ் எதுக்காக தாங்கிட்ட இருக்கு அப்படிங்கிற சூட்சுமம் எனக்கு இன்னும் தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அந்த வாழும் ஒரு கதாபாத்திரமாவே கதையின் நெடுகிலையும் பயணப்பட்டுக்கிட்டே வரும், அந்த வாழை நந்தினி பிடிச்சிருக்க மாதிரி காட்டுறாங்க. அதுக்கப்புறம் இந்த வாட்டர் ஃபைட் தண்ணிக்குள்ள இலங்கையில ஒரு சண்டை நடக்கிற மாதிரி ஆரம்பத்திலேயே ஒரு தடவை காமிச்சிருந்தாங்க இல்லையா, இப்போ இதை எப்படி ரிலேட் பண்ணலாம் அப்படின்னா, நம்ம அந்த ஒரு தேர்ல வந்தியத்தேவன் ஆழ்வார்க்கடியான் அருள்மொழிவர்மர் போவாங்கல்ல பாலத்துக்கு மேல, அந்த பாலத்துல அம்பு வந்துகிட்டே இருக்கும், பாலம் உடைய போகும், மேபி அது இது எல்லாமே வந்து ஒரே ஃபைட் அப்படின்னு நினைக்கிறேன். அந்த ஃபைட்ல வந்து இப்போ நீங்க பாத்தீங்கன்னா யானை மேல வந்து ஒரு தலைவிரி கோலமா ஒரு உருவம் உட்கார்ந்துருக்கிற மாதிரி காட்டுறாங்க. ஆக்சுவலி மந்தாகினி தேவி அப்படின்னு ஒருத்தவங்க அருள்மொழிவர்மருக்கு நடக்கிற எல்லா ஆபத்துல இருந்தும் அவங்கள வந்து விடுவிப்பாங்க, அவங்க வந்து பயங்கரமா அவங்களுக்கு குதிரை ஏற்றம் யானை ஏற்றம் அத்தனையுமே அத்துப்படி. ஆனா கதையில நேரடியான சீன்ஸ்ல வந்து அவங்க அரபு குதிரையில மட்டும்தான் வருவாங்க, யானையில வரமாட்டாங்க, ஆனா அவங்களுக்கு அது எல்லாமே அத்துப்படி அப்படின்னு குறிப்பிட்டிருந்ததுனால யானை மேல வந்து அவங்க இந்த சீன்ஸ்ல வந்து காப்பாத்துற மாதிரி வச்சிருக்காங்க, ஏன்னா அவங்களோட ரோல் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது, அதுவுமே ஐஸ்வர்யா ராய் தான் பிளே பண்ணிருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். டீசர்லயும் அவங்கள வந்து கொஞ்சம் பின்பக்கம் இருந்துதான் காட்டினாங்க, ட்ரெய்லர்லயும் இப்போ ஃபேஸ் எல்லாம் எதுவுமே காட்டல, மேபி இவங்களோட ஃபுல் போர்ஷன் வந்து பார்ட் டூல தான் வரும் அப்படின்னு நினைக்கிறேன். பார்ட் ஒன்ல ஃபேஸ் காட்டாம இப்படி வந்து ஒரு கேரக்டர் அருள்மொழிவர்மருக்கு ரொம்ப க்ளோஸ், இவங்க வந்து ஹெல்ப் பண்றாங்க அப்படிங்கறத மட்டும் காட்டுறாங்க அப்படின்ட்டு நினைக்கிறேன். அதுக்கடுத்து கொந்தளிக்கிற கடல்ல கப்பல் போறத காட்டுறாங்க, நம்ம வந்தியத்தேவன் அரபியர்கள் ஏறின கப்பல்ல போய் மாட்டிக்கிருவான்ல அந்த சீன் தான் இது. அப்படியே பார்த்தா அந்த கப்பல் வந்து தீப்பிடிச்சுக்கிட்டு வேற இருக்கு, தீப்பிடிச்ச கப்பலுக்கு மேல வந்தியத்தேவனும் அருள்மொழிவர்மனும் நின்னு எல்லாரு கூடயும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆக்சுவல் கதையில வந்து அராபியர்களை இந்த பாண்டிய நாட்டு ஆபத்து உதவிகளும் வந்தியத்தேவனும் சேர்ந்து வீழ்த்திடுவாங்க, வந்தியத்தேவன் மட்டும் தனியா தான் தீப்பிடிச்ச கப்பல்ல நின்னுகிட்டு இருப்பான் யாருமே இல்லாம. அருள்மொழிவர்மர் கடல்ல குதிச்சு வந்தியத்தேவனையும் குதிக்க சொல்லி காப்பாத்தி கூட்டிட்டு போவாரு. இதுல இன்னும் கொஞ்சம் ஒரு இன்ட்ரெஸ்ட் ஆட் பண்றதுக்காக அருள்மொழிவர்மரும் இந்த கப்பலுக்கு வந்து இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து சண்டை போட்டு எல்லாரையும் அடிச்சு தள்ளிட்டு போற மாதிரி காமிச்சிருக்காங்க அப்படின்னு கெஸ் பண்றேன். அதுக்கப்புறம் நந்தினியோட க்ளோஸ்அப் ஷாட் ஒன்று இருக்கு, அதுக்கப்புறம் போர் வீரர்கள் அணிவகுப்பு இது எல்லாமே இருக்கு, பின்னால வந்து சிவப்பு நிற கொடி புலி போட்ட கொடி இருக்கு.
அதுக்கப்புறம் தொடர்ச்சியா ஆதித்த கரிகாலரும் வந்தியத்தேவரும் பங்கெடுத்துக்கிட்ட போர்க்காட்சிகள் இருக்கு. இப்போ இந்த தண்ணிக்குள்ள நடக்கிற ஃபைட்ல வந்து வந்தியத்தேவரும் இருக்காரு அப்படிங்கறது இந்த சீன்ஸ்ல தெரிஞ்சிருது நம்மளுக்கு. அப்போனா இது இலங்கையில நடக்கிறது. சோ அவங்க எப்படி காப்பாத்துறாங்க அப்படிங்கிற ஒரு சீக்வன்ஸ் தான் இது. அதுக்கப்புறம் பொன்னியின் செல்வன் அப்படின்னு நேம் போட்டதுக்கு அப்புறம் ஐஸ்வர்யா ராய் வந்து அவங்களோட மனோநிலை வந்து அப்படியே எக்ஸாக்டா நம்ம புக்கு படிக்கிறப்போ நந்தினியோட மனோநிலை எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம ஒரு கெஸ்ட் பண்ணிருப்போமோ அதை வந்து அப்படியே அவங்க பார்வையில காட்டியிருக்காங்க. தஞ்சையோட அரியணையை அப்படியே காட்டுறாங்க. அநேகமா 5 பாகங்கள்ல கிட்டத்தட்ட ஒரு 2.5 பாகம் வந்து இப்ப பார்ட் 1 வருது அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா முதல் பாகம் வந்து வந்தியத்தேவன் வந்து அங்கிருந்து இலங்கைக்கு கிளம்புற வரைக்கும் இருக்கும், கரிகாலரை பத்தி ஃபிளாஷ்பேக்ஸ் எல்லாமே இருக்கும். அப்புறம் இலங்கையில போய் அருள்மொழிவர்மரை கூட்டிட்டு வர்றது அது எல்லாமே இருக்கும், பூங்குழலி வந்து காப்பாத்துறது. அதுக்கு அப்புறம் வந்து 3 பாகத்துலதான் வந்து இந்த மதுராந்தகர் செம்பியன் மாதேவி கிட்ட சண்டை போடுற மாதிரி சீன் எல்லாமே இருக்கும். அப்புறம் அருள்மொழிவர்மர் கடல்ல குதிச்சிட்டாரு, அவர் வந்து இறந்து போயிட்டாரு அப்படின்னு மக்கள் எல்லாருமே நம்பிடுவாங்க. அப்பதான் வந்து வானதி வந்து தண்ணிக்குள்ள குதிச்சு தற்கொலை பண்ணிக்கிறதுக்காக முயற்சி பண்ணுவாங்க. இதுல குந்தவை வானதி இவங்க ரெண்டு பேரும் அந்த நனைஞ்சு அந்த ஆற்றங்கரையில கொஞ்சம் சீரியஸா பேசிட்டு இருக்க சீன் இருக்குல்ல, மேபி அதா கூட இருக்கலாம். இப்படி 1-2 சீன் மட்டும் 3 பாகத்துல இருந்து எடுத்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். வேற மெஜாரிட்டி 3 பாக சீன்ஸ் எதுவுமே ட்ரெய்லர்ல இல்லை. ஸோ இந்த போர்ஷன் மட்டும்தான் பார்ட் 1 வரும். உங்க எல்லாரையும் மாதிரி படத்தை பாக்குறதுக்கு நான் ரொம்ப ஆர்வமா இருக்கேன். பொன்னியின் செல்வன் வாசகர்கள் எந்தெந்த பகுதியெல்லாம் ரொம்ப ரொம்ப ரசிச்சு படிச்சிருக்கிறோமோ அந்த குறிப்புகள் எல்லாமே ட்ரெய்லர்ல இருக்கு. அதை பார்த்தா ரொம்ப சந்தோஷமாவே இருக்கு. நம்ம செப்டம்பர் 30 படம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் அதை பத்தி ஒரு ரிவ்யூவும் பார்க்கலாம். இதுவரைக்கும் பொறுமையா கேட்டதுக்கு எல்லாருக்கும் மிக்க நன்றி.